பத்திரிகையாரன் கூப்பிட வணக்கம் முத திருச்சி சூர்யாவை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இல்லை அவர் என்னை ரவுடின்னு சொன்னார், அது மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அது விஷயமாக தான் உங்கள்ட பேசுகிறேன்னு பார்த்தேன். நீங்கள் நீங்கள் கேளுங்க, நான் விஷயத்த சொல்லிட்டேன், இதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் கேளுங்க. இல்லை பப்புக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு டான்ஸ் ஆடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன், எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு கிடையாது. பப்புக்கு போய் ஜாலியாக உட்காந்துருப்பேன். அது வந்து எப்படின்னா என்னோட இப்போ பப்பில் போய் சாதாரண வர்றாங்க, எல்லாமே கோடீஸ்வரந்தான் வர்றாங்க. எங்களை காட்டிலே பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசம் மதுவே கொடுக்குறாங்க அங்கே, பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பப்பில் ஒரு அஞ்சாறு பப்பில் வந்து ஒவ்வொரு நாள் கொடுக்குறாங்க. வியாழன் கொடுக்குறாங்க, வெள்ளி கொடுக்குறாங்க, சனி கொடுக்குறாங்க. அங்கே சும்மா ஜாலியாக போகிறது தான் பப்பு, அங்கே போய் குடிச்சிட்டு கும்மாள் அடிக்கிறது வேலையே கிடையாது. கொலை பண்ணுறதுனா சூர்யாவுக்கு எனக்கு ஒரு உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் எங்கள் அப்பா ஒருத்தர் வெட்டுறேன் என் முன்னாடி, எங்கள் அப்பா ஒருத்தர் என் முன்னாடி வெட்டுறேன், நான் அந்த அருவாளை பிடிங்க அங்கேயே அவனை வெட்டி கொள்கிறேன், எங்கள் அப்பாவும் செத்து போயிடறாரு, அவரும் செத்து போயிடறாரு, இதான் என்னோட நிலமை. ஆனால் சூர்யா வந்து தான் தகப்பன் அருவாள் எடுத்து விரட்டுறாரு, அவருக்கு எனக்குள்ளே நிறையா வித்தியாசம் இருக்குது. தகப்பனுக்காண்டி ஜெயிலுக்கு போகிறது ஒன்று, தகப்பனை அருவாள் எடுத்து விரட்டுறது ஒன்று, அது அந்த கேட்டகரி. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பத்திரிக்கை முன்னாடி எல்லாம் சொல்கிறேன், பத்திரிக்கை கூட எழுதியிருந்தாங்க, ரிட்டையர்ட் ரவுடி ஜோக்கரான கதைன்னு. அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது. இந்த ஜோக்கர் நான் ஏன் சொல்கிறேன், என்னை ஏன் தாதா இல்லை தாத்தான்னு சொல்கிறேன்னா, என் பேத்தியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வரிச்சூர் செல்வம் பேத்தின்னு சொல்கிறத காட்டிலையும் ரவுடி பேத்தினும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ என் ஜெனரேஷன் வந்து என்னையே நம்பி இருக்கும்போது அவங்களுக்காண்டி நான் இதெல்லாம் தொழிலில் விட்டு போகிறது என்ன இருக்குது. ஒரு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன சண்டீராக இருந்தால் நாங்களாம் பெரிய சண்டீர்னு சொல்கிற காலத்தில் எனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ புகழ் இருந்தும் நான் என்னோடய எல்லாத்தையும் விட்டு நான் ஜோக்கர்னு எழுதிக்கங்க பிரதர், என்னை வந்து தாதான்னு எழுத வேணா தாத்தான்னு எழுதிக்கங்கன்னா என் குடும்பத்தை நலனை கருதி. இப்போ என் மயம் இருக்கேன், என் மயம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஒன் போகிறேன், அவன் ஜட்ஜி ஆகணும்னு ஆசைப்பட்றான், நாளைக்கு அவன் காலப்போக்கில் என்னையால் பாதிக்கக்கூடாது. இப்போ என் பேத்தி இருக்குது ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு, எங்கள் அந்த டெல்லி பப்ளிக் ஸ்கூல்னு படிக்குது, அந்த ஸ்கூல்லே வந்து ஃபஸ்ட்டு, பிளாட் டேஞ்சரி எல்லாத்துலேயும் சரி. அவங்களுக்காண்டி நான் வாழணும்ல, எனக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கைலாம் போதும், செத்தையை மேலே எத்தனை வண்டி ஏறன்ற கணக்கில் ஆகிட்டேன் நான். இப்போ என் பேரன் பேத்திக்காண்டி வாழ்கிறேன், அதனால தான் என் வெக்கத்தை விட்டே நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நிறையா பேர் வந்து ஜோக்காக கிண்டலாக சொல்கிறீங்க, எனக்கு வருத்தம் கிடையாது, ஆனால் அதெல்லாம் மாற்றிக்கங்க. ஒரு ஜோக்கர்னு சொல்கிறோம்னா எதை சொல்கிறோம்ன்றது தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்கள் பிரதர். ஆமாம், இல்லை அதுதான் நீங்கள் என்னதுன்னா கொடுக்கப்பட்ட பட்டம்னு ஒன்று இருக்கு. அவர் திருச்சி சூர்யா சொல்கிற மாதிரி எனக்கு வந்து போலீஸால் வந்து கொடுக்கப்பட்ட பட்டம், போலீஸே எடுத்துருவாங்க. இப்போ எனக்கு எந்த கேஸு பணம் கிடையாது. கிட்டத்தட்ட நான் வந்து திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ஒரு தேங்காய் உடைச்சி இனிமேல் நான் ஜெயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி வந்துட்டேன். இன்னும் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம், அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பட்டத்தை எனக்கு போலீஸே எடுத்துருவாங்க. போலீஸ் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ போலீஸ் இப்போ வரையே வச்சுருக்கறதுனால என்னையால் ஒரு கட்சிக்கு அவ பேர் வந்துடக்கூடாதுல. இப்போ எங்கள் அப்பா வந்து டிஎம்கேயோட பயங்கர விசுவாசி, அதாவது எங்கள் அப்பாவை ஒரு 78 எங்கள் அப்பா ஒரு ஆட்டை விட்டுறாங்க ஏடிஎம்காரங்க டிஎம்கேல. அப்போ கலைஞர் வந்து இடக்கெடை நாணயம் கொடுத்தாங்க கலைஞருக்கு, எங்கள் செல்லூரில் கொடுத்தாங்க, மதுரை செல்லூரில். அந்த நாணயத்தில் எங்கள் அப்பா கொடுத்தவர் கலைஞரையா, அப்படி எங்கள் அப்பா அந்த கட்சியில் இருந்தவர். இப்போ நான் அந்த கட்சியை வந்து பேரை கெடுத்துடக்கூடாதுல. அதே மாதிரி என் தோரணையில் போய் நான் கட்சியில் சேர முடியாதுல. இப்படி போய் நான் கட்சிக்குள்ளே போனால் நல்லாயிருக்குமா சொல்லுங்கள். போயிட்டு வேட்டி கட்டணும், சட்டை போடணும், இதெல்லாம் போடணும். நான் அது போட எனக்கு பிடிக்காது, நான் போடவும் மாட்டேன். அதனால தான் அந்த அரசியலேருந்து நான் கொஞ்சம் விலகிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு அதான் நான் சொல்லிட்டேல, தாத்தான்னு கூப்பிடுங்க. நான் அப்போ கூட சொல்கிற மாதிரி வந்து ஜோக்மேன் கூட கூப்பிட்டுக்கங்க. ரவுடின்னு ஏன் கூப்பிட்றீங்க? ரவுடின் இவர் யாருங்க சொல்கிறது? இப்போ ஒன்று திருச்சி சூர்யா வந்து இப்போ சமீபத்தில் பஸ்ஸை திருடிட்டு போயிட்டார், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அப்போ நான் திருச்சி சூர்யா பஸ்ஸு திருடுன்னு சொன்னால் நல்லாயிருக்குமா? சூர்யாவா, ஏ பைய வாப்பா பஸ்ஸு திருடா, நல்லா இருக்கியா சூர்யா, எப்படா என்ன பஸ்ஸு எல்லாம் திருட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்குமா? சொல்லுங்கள். ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாதுங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு திருந்தி போயிட்டா அவனுக்கு வந்து நம்ம ஒரு உதவியாக தான் இருக்கணும். நான் திருச்சி சூர்யா வந்து என்கிட்ட வந்து கேட்குறாப்புல, நல்லா புரிஞ்சுக்கிறேன், அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே அதை போட்டு காட்டுறேன்ல. இங்கே பாருங்களே, அரசியல் சிவா மகன் சூர்யா
இவர் எனக்கு இது பண்ணிருக்காரு. இன்னொரு நான் நினைச்சேன் அதாவது வந்து இப்படி என்கிட்ட அவர் பேசுகிறாரு. நான் பேசுகிறபடி பத்திரிக்கை வாயிலாக நான் பேசுகிறேன் மதுரையில் வச்சு. அப்போ நான் வந்து திருச்சூரியா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு நான் சொல்லி பேச்சுவாக்கில் நான் சொல்கிறேன். உண்மை தான் அதை நான் வந்து சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னம்னா ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் வந்து வரிச்சு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னா கூட நான் ரைட்டுன்னு விட்டுருப்பேன். ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த பையன் என்ன கெஞ்சிருது எனக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், அந்த பையன் நான் பேசினதுக்கு பின்னாடி என்னை கும்பிட்டு அனுப்பிவிட்ருக்காரு. இந்த இதில் பேச விட்டுட்டு நான் பேசுகிறேன், தம்பி இப்படி ஆகி போச்சு தம்பின்னு நான் சொல்கிறேன். நைட்டு அன்றைக்கி காலையில் உங்கள்கிட்ட கேட்டு, தம்பி இந்த காயத்திரமான தொடர்பு இல்லை தம்பி தயவுசெய்து எடுத்துருப்பா அப்படின்னு நான் பேசியிருக்கேன். சொன்னதான் நீங்கள் பேசினதுக்கு பின்னாடி பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஒரு கும்பிட போட்டு அனுப்பிவிட்ருக்காரு. நான் பேசினதுக்கு பின்னாடி அண்ணே ரொம்ப நன்றின்னு அனுப்பிடுறாரு. இந்த நன்றின்னு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, வீட்டில் மதிக்க மாட்டாங்கண்ணே என்னைய, கட்சியில் எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கணே, என் கட்சியில் என் பேர் கெட்டுப்போம்னே, எனக்காண்டி இதை பேசுகணும்னு சொல்கிறோம். அப்படி எனக்கு கூட இப்போ தோணலை என்ன பேசுகிறது தம்பி நான் கேட்குறேன். இதை பேசுகணும்னு சொல்லி எனக்கு சொல்கிறாரு, ஃபோன் வழியே சொல்கிறாரு. எனக்கு ஃபோனில் ரெக்கார்டெல்லாம் பண்ண மாட்டேன், என்ன காரணமோ எனக்கு நிறையா பேர் பேசுவாங்க, நல்லது பேசுவாங்க, கெட்டது பேசுவாங்க, ரெக்கார்டு நாளைக்கு வந்து பெரிய ஆபத்தில் வரும். ஆனால் அந்த ஃபோன் ரெக்கார்டு நான் பெரிய பண்ணவே மாட்டேன், அதை நான் ஃபோனில் வச்சுக்கவும் மாட்டேன். அப்போ அந்த கால சூழ்நிலை என்ன என்றதை சொல்லும் போது நான் எடுத்து யதார்த்தமாக சொல்கிறேன். சரி தம்பி மன்னிச்சிக்கோங்க தம்பி, நீங்கள் முக்கியமான ஆள் தம்பி அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து இவர் பேசியிருந்தால் பரவாயில்ல சாமி, என்னைய ரவுடி, நாலு செயின் போட்டிருந்தா நீ பெரிய ஆளா, 40 கார் வச்சுருந்தா பெரிய ஆளா, உங்கள் ஊரில் பெரிய ஆள், எங்கள் ஊரில் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தமிழ்நாட்டில் இல்லாத ஜெயிலே கிடையாது ஒரு காலத்தில், இப்போ கிடையாது ஒரு காலத்தில். நான் இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாநில ஜெயிலில் இருந்திருக்கேன். நான் வந்து இதெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ ஒரு மனிதனாக வாழணும், ஒரு மனிதனோட இதாக வாழணும். இப்போ நான் வாழ்கிறது சாமி என் பேரன் பேத்திக்காண்டி வாழ்கிறேன். என் வாழ்க்கை வந்து மாறிடுச்சு, என் மாற்ற திசையை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இப்போ நான் வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், கேளுங்க நான் சொல்கிறேன் பதில். எனக்கு சூர்யாவை யாருனே தெரியாதுங்க. காயத்ர ரமன் வர்றாங்க மதுரைக்கு வர்றாங்க, மாஸ்டர் கணேசு காயத்ர ராமன் எல்லாம் வந்து பெல் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. நான் பெல் ஹோட்டல் மதுரையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெல் ஹோட்டல் மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், பூரா ஃபுல்லாக மரமாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக. அந்த பழைய ட்ரெயின் வாங்கி வச்சுருப்பாங்க, பழைய கார், அந்த ஹோட்டலில் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றாங்க. நான் அடுத்த டேபிள் உட்காந்து சாப்பிட்றேன். மாஸ்டர் கணேசு எனக்கு சின்ன பேசுகிற வந்து பழக்கம், அவன் வந்து அண்ணேன்றான், ஏன்னா தம்பி நல்லா இருக்கேன்னு சொல்லி பேசுகிறோம். அப்போ மாஸ்டர் கணேசு வந்து அறிமுகப்படுத்துகிறாப்புல காயத்ர ரமன் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கூட ஒரு 4-5 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. இதை சூர்யா வந்து போட்டு ரவுடியுடன் உனக்கு என்ன வேலைனா, எங்க இந்த கண்ணகி பிறந்த நாடு எல்லாமே பெண்களை மதிக்கிற நாட்டில் போய் இந்த டேசின்ற ஒரு பொம்பளை, இப்போ தான் நான் அவரோட வீடியோ போட நேற்றுலேருந்தே நான் பார்க்குறேன், அந்த பொம்பளோட சண்டை போடுறார். அந்த பெண்மணி பொம்பளை கூட சண்டை போடுறதுக்கு என்னங்க இருக்குது, பொம்பளோட சண்டை போட்டால் போட்டுக்கிட்டே. சாமி நான் கடலில் நீந்துறவேன், சூர்யா வந்து ஒரு சின்ன கிணத்துல நீந்துறாள். கடலில் நீந்துறவனுக்கும் கிணத்து ஒரு கிணத்துக்குள்ளே நீந்துறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் கூட அவர் போட்டி போடக்கூடாது. நான் அவங்க அப்பாவை மதிக்கிறேன். திருச்சி அண்ணே இருக்காங்களே சிவா அண்ணே, அவங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரியவங்க, நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறவேன். யானையை கும்பிடுவேன், நான் சொல்கிறத யானை விட்டே கும்பிட மாட்டேன். திருச்சி சூர்யான்ற ஒரு ஆள் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. அவன் போய் என்னே போய் அப்படி சொல்லக்கூடாதுல, அவனுக்கு வயசு என்ன இருக்குது, என் மய வயசு கூட கிடையாது. என்னை ரவுடி, 4 செயின் போட்டு தான் பரவாயில்ல, 4 கார் வச்சா பரவாயில்ல, இவர் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இவர் யாருங்க என்னைய, ஆ இவர் யார் என்னைய சொல்லுங்கள். ஒரு மனிதனை வந்து தன்மானத்தை நோண்டக்கூடாதுங்க. நம்ம பொறுமையாக இருக்கோம்னா போலீஸுக்கு பயந்து, உண்மையை சொல்கிறேன், போலீஸுக்கு பயந்து எனக்கு 6 என்கவுண்ட்ரு, 6 என்கவுண்டரில் ஏதோ ஒரு இயற்கை எனக்கு உதவி பண்ணி நான் தப்பிச்சிருக்கேன். இப்போ வந்து வந்திருக்க ஆஃபீஸர்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கிட்டு பார்த்தீங்க உளவுத்துறையில் ஏடிஜிபியா, இங்கிட்டு வந்து சைலந்தர் பவையா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஐஜி வந்து அசரா கர்கையா, இவங்கள்லாம் வந்து எப்படி டேஞ்சர்னு என்னைய மாதிரியாலுக்கு தெரியும். சிவா மயனுக்கு, அவரோட சிவா அண்ணன் மயனுக்கு எப்படி தெரியும், நான் சின்ன பையன் அவனுக்கு தெரியாது. நான் போலீஸுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
அப்போ நான் என் வாழ்க்கையை இப்படி விட்டுருங்க, நான் வாட்டுக்கு வாழ்கிறேன் நான் வாட்டுக்கு போகிறேன் இந்த அவர் கேட்டது மாதிரி, ஏன் பப்புக்கு போகிறீங்க ஏன் இங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி நான் ஜாலியாக போய்கிட்டு இருக்கேன். என்ன இதை விட்டுருங்க சாமி, அதான் நான் சொல்கிறேன். அவர் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது, எனக்கு நான் அதை வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதேன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன பையன், நீங்கள் வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டு வேற எதை பேசுங்க, ஒரு காயத்ரி ரமானை பேசுங்க, இல்லை அந்த டேசியை பேசுங்க, இல்லை யாரை வேணாலும் பேசுங்க. வரிச்சுறுத்தல்ன்ற ஒரு மலை நான், என்கிட்ட அவர் வந்து ஒரு முட்டை, நான் மலை, என்கிட்ட அவர் மோதினாலும் நான் மோதினாலும் அவர் உடஞ்சிருவார், அவர் என்கிட்ட மோதினாலும் உடஞ்சிருவார். இதான் நான் சொல்கிறேன். மிரட்டலை சாமி, மிரட்டலை, அதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. மிரட்டவே நான் மாட்டேன், ஏன்னா நான் வந்து எழுதி கொடுத்து விட்றேன். மிரட்டலை என்கிட்ட வந்து, இப்போ நீங்கள் இருக்கீங்க பத்திரிகாரங்க இருக்கு, நான் உங்கள்கிட்ட வந்து நான் மிரட்டினேன்னா நான் முட்டாளுக்கு அர்த்தம். நான் உங்களை அப்படி சொல்லக்கூட கும்பிட்டு கேட்குறதா மரியாதை சாமி, என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறதா மரியாதை. இவ்வளோ பப்ளிக்கில் நான் வந்து என்னை ஜோக்கர்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் மிரட்டுற வேணா அப்படி மிரட்ட மாட்டேன், எனக்கு அது மிரட்ட தேவையும் கிடையாது. எனக்கு அவர் நான் சொல்கிறது சொல்கிறேன், நான் வந்து வளர்ந்துட்டேங்க, நான் ஒரு ஒரு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு கழுகு, சூர்யா வந்து ஒரு காக்கா மாதிரி, அவர் இன்னும் இப்போ தான் பறந்துக்கிட்டே இருக்காரு எனக்குள்ளே, நான் மேலே பறந்து போயிட்டேன், எங்கேயோ பறந்து போயிட்டேன். எனக்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் பூரா வரிசை சொல்லணும்னு யாருன்னு தெரியும். இப்போ நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், போட்ட செகண்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா 1.5-2 லட்சம் பேர் கூட பார்க்க எனக்கு என்னையோட எனக்கு தெரியாதது, என்னை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன், அதை தான் நான் இதாக சொல்கிறேன். சொல்லுங்கள், ஏங்க அவர் வந்து எனக்கு என்ன விளக்கா பிடிச்சாரு, என்னங்க அது பேசியிருக்கீங்க, ஒரு பொம்பளை கூட நான் போனால் எங்கே வரிசை சொல்ல போகிறாரு, என்ன பண்ணுறாரு, விளக்கா பிடிக்கிறாரு. அவர் மனுஷனா விட்டுறனுங்க, பெண்மைக்கு மரியாதை கொடுக்கணுங்க. இந்த பொம்பளை எங்கே போகிறா, யார் கூட படுத்தா, இது அரசியலாங்க. எங்கே பிஜேபின்றது ஒரு இந்தியாவில் உள்ள பெரிய கட்சிங்க, உலகத்தில் வந்து பெரிய கட்சிங்க, அது உலக அளவில் சொல்கிற கட்சி. அதுதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அதாவது அவர் பெண்களோட சண்டை போடுறவர் மட்டும்தான், அவர் ஆண்களோட அவர் சண்டை போடுறதே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், பெண்கள் கூட மட்டும் தான் அவர் சண்டை போடுறாரு. எப்போ பாருங்கள் ஃபோனை போட்டு அந்த பொம்பளை, அவங்கெல்லாம் பாவங்க, ஒரு டாக்டர் அவங்க யாருன்னு எனக்கு இங்கே இருங்க, 5 வயசு பெண் வந்து என்கிட்ட பேசினாலும் நான் பாவனுவேன், 65 வயசு கிழவி என்னை நம்பி வந்தாலும் நான் அவங்களுக்கு உதவி தான் பண்ணுவேன். இது காயத்ரி ரமானுக்கு பண்ணுற உதவி கிடையாது, பெண்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை, என்னை நம்பி வர்ற பெண்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை. இவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கிண்டல் பண்ணக்கூடாது. அது இவ யார் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு, பஸ் திருடுறவெல்லாம் என்னை கிண்டல் பண்ணால் என்னங்க அர்த்தம். நான் வந்து எனக்கு ரவுடி தாதா டானு மாஃபியா கேங்கு பட்டம் கொடுத்து நான் இதெல்லாம் வேணாம்டா, என்னை ஜோக்கர்னு சொல்கிற அளவுக்கு நான் போய்கிட்டு இருக்கேனா, இவர் போய் என்னை ஒரு பசு திருடர் போய் வரிச்சு சொல்லு அப்படின்னா நான் ஏற்றிக்கிறேன்னா மேடம். சொல்லுங்கள், நீங்கள் இத்தனை ஆம்பளை வந்திருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கீங்க, இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாட்டில் பெண்களை வந்து குறை சொல்லக்கூடாது, அது தப்பு இல்லை. அது எங்க அவர் வந்து சிரிப்பி மூஞ்சிக்காரங்க, அதாவது அரசியலில் வந்து எப்படி அவர் நினைக்கிறாருன்னா, தன்னை பெரியால் ஆய்க்கிறதுக்கு வேலை கிடையாதுங்க, தன்னை பெரியால் 100 ஆள் சொல்லணும். நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் இவர் யார் தெரியுமா, இவர் தான் இன்னாருன்னு சொல்லணும், அதுதான் மனிதனுக்கு அழகு. நான் தான் என்னாரு, நான் தான் என்னாருன்னு சொன்னால் அதுக்கு அழகு இருக்கா. இப்போ நான் வெளியே கிளம்புறேன், இப்போ ஹோட்டலுக்கு கீழே போகிறேன், ஆனால் வாங்கினே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சாமி, இதுவரை நான் 109 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், என் தலைமையில் 109 பேருக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். நான் வர்ற 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, என் தலைமையில் போட்டு எனக்கு கீழே நடிகர் சூரிய போட்டிருக்காங்க, நடிகர் சூரிய என் தம்பி தான், எங்கள் ஊருக்கார தான், அவர் போட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வாழ்கிறதுனால தான் எனக்கு ஒரு மரியாதை கூட செய்கிறாங்க. நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரவுடி இந்த மாதிரி தோரணை அப்படி இப்படி இருந்தேன்னு வச்சுக்கலாம், எனக்கு அந்த மரியாதையும் கிடையாது, மதிக்கவும் மாட்டாங்க மக்கள். என்னங்க அவங்க யாருன்னே தெரியாதுங்க. அன்றைக்கி வரையும் எனக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு சினிமா இது கட்சியில் வந்து சினிமாக்காரவங்க ப்ரோக்ராம்னு வந்திருந்தாங்க அன்னைக்கு தான் எனக்கு முதல். அவங்க அப்பாவை எனக்கு வந்து முத்துக்காமாரி சாமி வீட்டுக்கு வந்திருந்தார். அவங்க அப்பா அவர் அபசுர ராம்ஜி, சிவகுமார், விஜயகுமார், விஜயகுமார் ஒய்ஃபு, கண்ணதாசியம் பொண்ணு, இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 நடிகர் வந்திருந்தாங்க. அதில் அவங்க அப்பா வந்திருந்தாரு. அப்போ அவங்க அப்பாவை நான் பார்த்து பேசியிருக்கேன், கமல்ஹாசனுக்கு அவர் தான் நடனம் சொல்லி கொடுத்தாருலாம் சொல்லியிருக்காரு, கேட்டிருக்கேன். அதை வச்சே அவங்கள தெரியும் எனக்கு அன்னைக்கு. சார், நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம், உங்களுடைய எதிர்காலம் எதை நோக்கி பயணிக்கிறேன். நான் தான் செத்தே வந்தானுங்க, என் பேரன் பேத்திக்காண்டி வாழ்ந்துக்கிருக்கேன். ஏன் எதிர்காலம் என்ன இருக்குது, எங்கள் இனிமேல் எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, நான் புதுசாக கல்யாணம் பண்ணி பிள்ளையா பார்க்க போகிறேன், எதிர்காலத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லை வேறு எதுவும் வளர்க்க போகிறேன். எல்லாம் வளர்த்து விட்டு எல்லாம் பிறந்துட்டாங்க, அவைகளுக்காண்டி நான் திருந்தி வாழ்கிறேன். சத்தியமாக இன்னைக்கு என் பேரன் பேத்தி நினச்சி நான் கண்ணீர் விடாத நாள் இல்லைங்க. சொல்ல அவங்களுக்கெல்லாம் வெக்க கேட்டு நான் வந்து வேதனைப்படுறதுனால, அதாவது என் பேத்தியெல்லாம் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது
இன்னார் பேத்தின்னு சொல்கிற காலையில் ரவுடி பேத்தின்னு சொன்னால் அந்த பிள்ளை மணலை யோசிச்சு பாருங்க. நேற்று என் பேத்தி முந்தானாள், ஆமாம் முந்தானாள் வந்து ஸ்கூலில் வந்து பதிமூணு அவார்டு வாங்கியிருக்கு பாருங்க. ஒரு அவர் இந்த ஃபோட்டோலாம் காட்டுறேன் பாருங்களேன், 13 அவார்டு, ஒரு அவார்டு ரெண்டு அவார்டு கிடையாதுங்க. அப்படி அப்படி ஆள்கிட்ட வந்து என்னோடய மணலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைகளுக்காண்டி நான் வாழ்கிறேன், என் பேரன் பேத்திக்காண்டி வாழ்கிறேன், மயனுக்காண்டி வாழ்கிறேன், என் மனநிலையை நீங்கள் யோசிங்க கொஞ்சம். என்னோட இப்போ நீங்கள் வந்து அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கதா, கலைஞர் ஏன்னா கண்ணாடி, எம்ஜிஆர்னால் வந்து தொப்பி, வரிச்சிட்டு சொல்லணும்னா நகை. நான் இப்படியே வந்துட்டேன், இதெல்லாம் கழட்டிப்பட்டுன்னு வச்சுக்கங்களேன், நான் யாருன்னு எனக்கு தெரியாது. வாழ்கிறது கொஞ்ச நாளும் மேடம், நான் இன்னும் 100 வருஷமாக வாழ போகிறேன். இன்னும் மிஞ்சி போனால் இங்கே பாருங்களேன், இங்கே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இல்லை இங்கே பாருங்கள், என் பேத்தி எத்தனை அவார்டு வாங்கியிருக்குன்னு தனியாக அந்த இதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வாங்கியிருக்க அவார்டை பாருங்கள். சொல்லுங்கள், நீ கேளுங்க மேடம், நீ கேட்கலாம், தப்பே கிடையாது. இங்கே பாருங்களேன் சொல்கிறேன், அதாவது குழந்தை பட்ல இல்லை, பேத்தி எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்குன்றத நான் சொல்கிறேன். அப்போ நான் எந்த மனநிலையில் இருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ இப்படி இருக்க பிள்ளைகிட்ட நான் போய் இனிமேல் ரவுடியோட கேளுங்க, நீங்களும் பொண்ணு தாங்க, அப்படின்னும் போது உங்கள் மனநிலை எப்படி இருப்போம்? உங்கள் அப்பா ஒரு ஆஃபீஸரு அப்படின்னா பெரிய விஷயம். நான் தான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து காட்ஃபாதர் என் குடும்பத்துக்கு. அப்போ நான் வந்து அதை வழி நடத்தணும்ல. தோற்றம் வேறு பிரதர், உள்ளுக்கில் இங்கே இருங்க, அதுதான் உங்கள்கிட்ட பழகிறேன், அதுதான் உங்கள்கிட்ட பழகிறேன். இப்போ வெளியே நீங்கள் இல்லை, இப்போ பப்ளிக் தான் நீங்கள், நீங்கள் தான் பப்ளிக்கு, முதல் வந்து அதை தெரிஞ்சுக்க. பத்திரிக்கை பிடிக்கிறது தான் பப்ளிக்கு. ஓ இவ கெட்டவனா, பத்திரிக்கை எழுதிட்டாயா, போடுறா, ஏ அவனை கெட்ட வேணுவீங்க, நல்லவனா, சரி விடியா, அப்போ இந்த ஜோக்கர்னு எழுதுனீங்க எல்லாமே, எனக்கு என்னென்ன எப்படி ஜோக்கரானுங்கன்றாங்க, எனக்கே சிரிப்பு வந்துருச்சு, சரி விடுகடா அப்படின்னு சொல்கிற. பத்திரிக்கை தான் பப்ளிக்கு, பப்ளிக்கு தான் பத்திரிக்கை, நீங்கள் தான் சாமி எல்லாமே. எங்கள் ஊரை வந்து இன்னைக்கு கூகுளில் தட்டினா வரிச்சூர்னு வரும்போது எங்கள் ஊருக்காரங்க பிறகு எவ்வளோ பெருமை. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் இந்த ஒரு 50 கிராம் இருக்குங்க, 50 கிராமத்தில் நீங்கள் கேடுங்க, 50 கிராமத்துக்கு நான் பெருசாக சொல்ல, அவ்வளோ ஒரு யோக்கியனாக இருக்கேன் எங்கள் ஊரில், எங்கள் சுற்றுப்பட்டு ஊரில். இப்போ வரை எங்கள் ஊரில் போலீஸ் வந்தால் கூட முன்னாடி, இப்போலாம் போலீஸ் என்னை தேடி வர்றதில்ல, நானும் போலீஸுக்கு வேலை கொடுக்குறதும் கிடையாது. ஒரு காலத்தில் என்னை தேடி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்காங்களே ஜாங்கிட்டையா, இவங்க பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஐயாவுக்கு தெரியும், அந்த காலத்தில் ஒரு 200 போலீஸோடு என்னை தேடி வந்திருக்காங்க எஸ்பியாக இருக்கும்போது. இப்போ தாம்பரத்தில் வந்து கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, ஐயா இருக்கார்ல, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 போலீஸோட போலீஸ் இருக்கும். மதுரை சிட்டி போலீஸோட தூக்கி என்னை என்கவுண்டருக்கு பண்ணு வந்து பேப்பரில் போடுறாங்க. வரிச்சூர் செல்வம் வந்து துப்பாக்கி வச்சுருக்காரு, துப்பாக்கி வச்சா நாங்கள் துப்பாக்கியில் சுற்றுவோம்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு ஐயா. அடுத்த நிமிஷம் போய் சரண்டர் ஆகிட்டேன், ஆகா சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கடா, நம்ம இனிமேல் போயிடும்னு. இப்படியெல்லாம் வாழ்ந்து இன்றைக்கி நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இவங்க டேவிட் சென்னையா இருந்தாங்கல்ல, இப்போ உளவுத்துறை இருக்காங்களா, அவங்க வந்து டிசியாக இருந்தாங்க அப்போ மதுரையில். அவங்களாம் என்னை பிடிச்சி 4 நாள் வச்சுருந்தாரு, 4 நாள் வச்சுருந்தாங்க, 4 நாள். மனிதனுக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அப்படிலாம் பார வரணும், அவ்வளோ ஒரு சித்திரவதை இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, தப்பிக்க முடியாது. அந்த சித்திரவதை பண்ணியுமே நான் நல்லவேன்றதை நிரூபித்தேன். அப்புறம் தான் என் மதுரை போலீஸ், ஓ இவன் வந்து, நான் சொல்லிட்டேன் ஐயா என் குடும்பத்தில் சண்டை, எங்கள் அப்பா வெட்டுறா நான் வெட்டினேன், இப்படி தான் எங்களோட சண்டைகள் போச்சு ஒழுசு, நான் ரவுடிசம் பண்ணி இன்னொருத்தனை வெட்டணும், இன்னொரு பொதுமக்களை ஏமாற்றணும், பொதுமக்கள்கிட்ட பிடுங்கணும், பொதுமக்களை வந்து கத்தியை காட்டணும், இது எனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி தான் என்னை இப்போ ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்படி போகிறத அப்படி செயினை போட்டு நான் போக முடியாதுல்ல, ஒன்றுமே கிடையாது. இப்போ பேசுகிறாங்கள பெரிய ஆள், இந்த ஒரு செயினை நான் முக்கியமானதுக்கு எல்லாத்தையும் கழட்டி தந்துட மாட்டேன், கழட்டி கொடுத்துறேன். இதை 1 மாதம் போட்டு அவங்களை வெளியே போயிட்டு தப்பிச்சு வர சொல்லுங்கள், சொல்லுங்கள் பிரதர், தப்பிச்சு வர சொல்லுங்கள் யாருனாலும். நான் இப்போ ஒரு 290 பொண்ணாக போட்டிருக்கேன், நான் வாடு காரில் போவேன், நான் வாடுக்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றுறேன், எங்கே வேணாலும் சுற்றுறேன், எங்கனாலும் போய்க்கிட்டு போய். இந்த பழம் வரும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பொருட்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் வரும்போது வண்டியை போட்டு பெட்ரோல் பொருட்கள் தூக்கி காலையில் எந்திரிச்சு வந்தேன் நான் வாட்டுக்கு. அப்படி போகிறது வர்ற மனநிலை வேணும், அது முக்கியம், அதை தெரிஞ்சுக்கங்க. துப்பாக்கி வந்து வச்சுருக்கோம், நான் வந்து துப்பாக்கி வச்சுருந்தேன் நேரம் நான் வந்து மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கணும். இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு கையில் இப்படி கட்டுப்போட்டு உங்கள்கிட்ட சொல்லணும், எங்கே பாத்ரூமில் விழுந்துட்டேன், இந்த கால் பாத்ரூமில் விழுந்துட்டேன்னு சொல்லி தேவையாக இருக்குது. இனிமேல் முடியுமா அதெல்லாம் நம்மளால் சொல்லுங்கள்,
அதுக்கு துப்பாக்கியெல்லாம் வேலை கிடையாது பிரதர். ஆஹா, இன்றைக்கி ரவுடிசமே கிடையாதுங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா ரவுடிசம் கூட இருக்கும். இன்றைக்கி ரவுடிசம் கூடயே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 4-5 வருஷமாக டேவிட் சென்னையாக இருந்தாங்க அப்போ கமிஷனராக, அப்போ கூப்பிட்டு திருத்தினதுக்கு பின்னாடி இன்றைக்கி வரையும் ரவுடிசமே கிடையாது. என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெண்கள் கொலை, குடும்ப கொலை இப்படி தான் நடக்க வச்சு. ரவுடிக்கு ரவுடி மோதுனதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அவர் காலத்துலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? யோசிங்க, கிடையவே கிடையாது. ரவுடிசமே கிடையாது மதுரையில், ரவுடிசமே இப்போ இல்லை. ஏங்க அதெல்லாம் வந்து ஒரு காலங்க, அவங்கெல்லாம் ரவுடி இங்கே இருங்க, யாருமே ரவுடியாக பிறக்கிறது இல்லைங்க. அவங்க சூழ்நிலைங்க, இப்போ அட்டாக் பண்ணியிருக்காரு, ஒரு பத்திரிக்கையில் தான் எரிச்சிட்டோம்னு சொன்னாங்க, வேலை முடிச்சிருந்தா உள்ளே போயிட்டார் அவர். இன்னும் வாழ்நாளில் அவர் என்னைங்க வர்றது சொல்லுங்கள். இன்றைக்கி அவர் பொண்டாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த பிள்ளைகளும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள்லாம் கண் கூட பார்க்குறோம், நானும் என் பிள்ளைகளும் அப்படி கஷ்டப்பட்டாங்க. மனுக்கு வந்து நிற்பாங்க, ஏன் ஒன்றுமே கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பார்க்க வருவாங்க, போலீஸ்கார் ஏ 6 மணி வெளியே போமா அப்படின்வாங்க. இந்த கேவலம்லாம் பட்டு இப்போ தான் புத்தி தெளியுது. ஓ, இவ்வளோ அசிங்கப்பட்டோம் நம்ம, நம்ம பிள்ளைகள் இவ்வளோ அசிங்கப்பட்டாங்க, நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்புன்னு சொல்லவே கூடாது பிரதர், போட்டோ எடுத்தோம்னு சொல்லணும். தொடர்புன்னு சொல்லக்கூடாது, தொடர்பு வேற, போட்டோ எடுக்கிறது வேற, தொடர்பு வேற, போட்டோ எடுக்கிறது வேற, தொடர்புன்னு சொல்லவே கூடாது. எதுக்குங்க எனக்கு போய் நட்பு, எதுக்குங்க எனக்கு போய் நட்பு? இங்கே இருங்க, என்னை காதலிக்க நிறையா பேர் இருக்காங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க. என்னை வந்து விரும்புறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. எங்கள் ஊரில் எங்கள் மக்கள் இருக்காங்க, என் சொந்த பந்த தாய் மாமன் பொண்ணு இப்படி சொல்கிறேன், நான் மற்றதாக சொல்ல. எங்கள் என்னை சம்மந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அதாவது ஒழுங்கு முறையான சொந்தங்கள் நிறையா பேர் இருக்காங்க. நான் அவங்களோட போய்க்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கு. எதுக்கு எனக்கு சினிமாக்காரங்க, சினிமாக்காரங்க எதுக்கு? நாளைக்கு பத்திரிக்கை எழுத இவர் இவரோட படம், ஒரு போட்டோ எடுத்ததுக்கே நான் படாதப்பாடு, ஒரு பைக் ஓட்டுறதுக்கே படாதப்பாடு உட்காந்துருக்கேன். நான் பைக் ஓட்டுனது குத்தமாங்க இந்த நாட்டில். ஹெல்மெட் ஆ சொல்லுங்கள் சார். தேங்க்யூ பிரதர். ஆ இன்னைக்கு வந்து போலீஸா எல்லாமே, அன்னைக்குள்ள போலீஸ் வேற, இன்னைக்குள்ள போலீஸ் அதை விடாது. இன்னைக்குள்ள போலீஸ் நீங்கள் கத்தி எடுத்தீங்கன்னா எந்த பக்கம் கத்தி எடுத்தீங்களோ அந்த கை இருக்காது, எந்த பக்கம் காலை நீட்டுறீங்களோ அந்த கால் இருக்காது. இன்னைக்குள்ள போலீஸு வேற, அதனால போலீஸை பார்த்து திருந்தி நடந்துக்கோங்க. இன்றைக்குள்ள போலீஸ் நிலமை வேற. ஆமாம் ஆமாம், அங்கே கெத்த அந்த லாக்அப்ல இப்படி உட்காந்துருப்பில்ல. ஐயா சொல்லுங்க ஐயா, இங்கே பேசுவோங்க. அங்கே ஒரு 50 போலீஸ் நிற்பாங்க. என்னப்பா யாருப்பா நீ? ஐயா ஐயா அப்படி தான் சொல்லணுங்க. அங்கே போய் நீங்கள் சொல், அங்கே போய் நின்று நான் ரவுடியா போலீஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் தெரியும் அவருக்கு வேதனை. இப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சாக்கும் ரவுடிசம் கிடையாதுங்க. இப்போ பூரா வந்து இளைஞர் சின்ன பிள்ளை வர்றாங்களே, அவங்க சின்ன வயசுல கெட்டுறாங்க. சின்ன வயசுல கிடக்கும்போது அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அவங்க பெண்கள் ஜோக்கு, மது ஜோக்கு, இப்படி ஜோக்குக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறதுனால செயின் வைக்கிறாங்க, வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்களே, மெட்ராஸில் கூட பாதி ரவுடியே கிடையாது. பழையால நாங்கள்லாம் சொல்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா வீரமணி, பாஸ்கர், மாலகன் செல்வம் இப்படிலாம் இருப்பாங்க, சொல்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்களா பார்த்தீங்களா? இருக்கிற இடமே தெரியல, பூரா சுகர் வந்துருச்சு. பூரா சுகர் வந்து சுகரில் படுத்துக்கிறக்காங்க. பெரிய பெரிய ரவுடியெல்லாம் எங்கப்பா அப்பா எந்திரிக்கவே முடியலப்பா, கைகாலாம் அந்த காலத்தில் போலீஸ் அடித்து அடிப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் அடிக்கிறதெல்லாம் வேறு, அன்றைக்கி போலீஸ் சுகரோடு விட்டாங்க, இன்றைக்கி சோழி முடிச்சு விடுவாங்க. அதனால் நான் அதான் சொல்கிறேன் மக்களுக்கு. என்ன நான் சொல்கிறேன், சின்ன வயசுள்ள பிள்ளைகளுக்கு கஞ்சா இந்த தண்ணி இதை கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் நான். ஆ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், அவ்வளோ வேற என்ன இருக்குது? சாப்பாடு சோறு சாப்பிட்றதில்ல, வெறும் பழங்கிழமை சாப்பிட்டுக்கிறது. என்னை ஹீரோனு பார்த்தா எவனும் பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு படம் நானாக எடுக்கிறேன், நான் ஹீரோ கேம் மூஞ்சி சரியாக வருமாங்க, நம்மளுக்கு போயிட்டு அதெல்லாம் சரி வராது. ஓப்பனாக சொல்கிறேன், எது அப்படி உள்ள கூப்பிடவே மாட்டாங்க. என்ன காரணம்னா அங்கே கேஸ் உள்ளவங்களுக்குலாம் அங்கே இது கிடையாது, அப்படி கூப்பிட்டாலும் போக மாட்டேன் நான். எங்க என்னைய அப்போ சங்கிலி முருகன் ஒரு டைரக்டர் தெரியுமா, அவர் எங்கள் அத்தை வீட்டுக்காரர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஒரு படம் வந்துச்சு, அதில் எங்கள் ஊரை சொல்லுவாங்க. வரிச்சூர் வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா அப்படின்னு எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்துங்க. எங்கள் ஊரை அப்போயே என்னை எங்கள் மாமா கூப்பிட்டாரு,
வி வாசனை கூப்பிட்டுருக்காரு, எத்தனையோ டைரக்டர் கூப்பிட்டுருக்காங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் சொங்கியாக இருப்பார், என்னை அடிக்கிற மாதிரி இருப்பார், என் வாழ்க்கையில் நான் சம்பாரிச்ச பூர்வம் ஒரு நிமிஷத்தில் போயிடும், வேணாம் அப்படி ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஒரு படம் எடுக்கிறேன் வரிச்சூரான்னு வகையான இருக்கிறேன், அதில் நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வருவேன், அது என் கேரக்டரில் போதும். வேறா சாமி மயில்சி சாமி, நீங்கள் தயவுசெய்து மட்டும் என்னைய திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த ரிட்டையர் ரவுடி ஜோக்கர்லாம் போடாதீங்க, என்னை ரவுடினே போடாதீங்க, ஒரு ஒரு சாதாரண மனுஷனாக போடுங்க, உங்கள் வாயிலாக நான் கும்பிடு கிடைக்கிறேன் திருப்பி திருப்பி. என்னை இந்த அது இந்த அது என்னது பாலிமரில் அவர் பயங்கரமாக போடுறாரு, ரிட்டையர் ரவுடி ஜோக்கரான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்டாடி என்னை பார்த்து உண்மையிலே சிரிக்கிறா, இடையா எப்படியா இப்படி ஆகிட்டா. என் மனைவி பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு பிஹெச்டி, நான் வந்து அவங்கள வந்து கலெக்டருக்கு போய் படிக்க வச்சேன், இங்கே தான் இந்த திருமங்கலத்தில் ஃபோக்கஸ் இன்ஸ்டியூட்னு ஒன்று படிக்க வச்சு பரிச்சை எழுத வச்சேன், பிலிமில் பிலிமிலியாக அது என்னமோ சொல்கிறேன், அதில் வந்து அவங்க மெயினில் போச்சு பாஸ் ஆகி, அதனால் அவ்வளோ வரையும் படிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூலவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எஸ்ஐகி சுப்பையான்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஸ்கூலில் என் ஒய்ஃப் வந்து வேலை பார்க்குறாங்க, பிரின்ஸ்பலாக வேலை பார்க்குறாங்க. அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எப்போயா நீ ஜோக்கரானேன்றாங்க, பரவாயில்லடி ஊருக்காண்டி பிள்ளைகளுக்காண்டி பேரம்பதிக்கு சொல்லிட்டேன்ட்டு, அதனால் அதை மட்டும் எழுத வேணாம் சார். டேய் ஐயோ தம்பி டேய் அவனை போக சொல்கிறான், டேய் ஏன்டா அப்படி என்னை கேவலப்படுத்துகிறீங்க, அண்ணே 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 தெரியாமல் அண்ணே 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 தெரியாமல் அண்ணே 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 கேளுங்கண்ணே, யாராக இருந்தாலும் அப்படிலாம் நினச்சிடாங்கண்ணே, ஏன் கூட இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிடுறாங்கண்ணே, நீங்கள் ஏன் கேரக்டருக்கு போயிடாதீங்கண்ணே தயவு செய்து, நானே ஆப் ஆகிட்டேனே, ஆனால் தெரியலண்ணே, ஐயோ ஐயே ஏய் நானே அணையா முறையிட்டு அப்பா சாமி அப்பா நீங்கள் இங்கிட்டு வாங்கினேன் அண்ணே, உங்களை நாங்கள் இங்கே கூட வந்து உட்காருங்க வாங்கினேன் தயவு செய்துண்ணே வாங்கினேன், இல்லைண்ணே நான் வந்து தெரியாமல் அதாவது சத்தியமாக அப்படிலாம் நினச்சிடாங்கண்ணே, தெரியாதுண்ணே மன்னிச்சுக்கோங்கண்ணே, நிறைய பேர் நான் வைக்கலண்ணே அண்ணே, நிறைய பேர் எப்படின்னு நான் வச்சுருப்பேன் என்னென்ன அண்ணே, எனக்கு என்ன இப்போ நீங்கள் வரிச்சூருக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கண்ணே, ஒரு ஊருக்குள்ளே போனால் யாருன்னு அண்ணன் தெரியும் சொல்லுவாங்கண்ணே, தெரியறவங்களாம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாதுண்ணே, நீங்கள் கேளுங்கண்ணே நல்லா கேளுங்கண்ணே, நீங்கள் கேட்கணும் முடியல வந்துட்டீங்கன்னா கேளுங்கண்ணே, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கேளுங்கண்ணே, கட்சியெலாம் தொடங்குற அளவுக்கு நான் பெரிய இல்லைன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன்னே, அதில் கூட நீங்கள் வாங்கினே வில்லன்னா கூட நல்லா இருக்கேண்ணே, நடிக்கிறது அழகாக இருக்கேனே வாங்கினேன், உங்களை கூட நான் அந்த படத்தில் நடிக்க வச்சிடறேன்னே, எனக்காக நடிச்சு கொடுங்கண்ணே, காசு மட்டும் கேட்டுறாங்கண்ணே, ஆமாண்ணே நடிக்க வாங்கினேன், வேறு என்ன கேளுங்கண்ணே, சரிங்க.